ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தை பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னப்பா சொல்கிற, செவ்வாய் கிரகத்தை பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, உண்மைதான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இணைந்திருங்கள் உங்கள் ப்ரொஃபன்ஸ் கல்வியுடன். இது ஆழமான அறிவியலுக்கான ஒரு பயணம். சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பற்றின நியூ அப்டேட் அண்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இப்போயே டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் கிரகம் மாதிரியான ஒரு சூழல் பூமியிலே உருவாக்கியிருக்காங்க. இஸ்ரேலில் செவ்வாய் கிரகத்தை போன்ற ஒரு பெரிய சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்படுத்தின மட்டும் இல்லாம அங்க விண்வெளி வீரர்களும் வீராங்கனைகளும் ஆராய்ச்சியில ஈடுபட்டு வராங்க. செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா அப்படிங்கிற ஆராய்ச்சி தீவிரமா நடைபெற்று இருக்குன்னு சொல்லலாம். இதன்படி பெர்சிவரன்ஸ் ரோவரின் களம், கியூரியாசிட்டி அப்படின்னு பல ரோவோக்கள் செவ்வாயில பயணம் பண்ணிட்டு இருக்கு. இதைத் தொடர்ந்து மனிதர்கள் அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வுகள் நடைபெறுகின்றன. இதன்படி இஸ்ரேலில் தெற்கு பகுதியில் உள்ள பாலைவனத்தில் அமைந்துள்ள ராமோன் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்குல ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது. இதனை இஸ்ரேல் விண்வெளி மையம், ஆஸ்திரிய சங்கம், உள்ளூரில் உள்ள டி மார்ஸ் என்ற அமைப்பு ஆகியவை இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. செவ்வாய் கிரகத்தை போன்ற சிவப்பு நிறத்தில் உள்ள இந்த பகுதியில் மலைப்பகுதியை குடைந்து 1300 சதுர அடியில் வீடு போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஆஸ்திரியா, இஸ்ரேல், ஜெர்மனி, நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளை சேர்ந்த 5 விண்வெளி வீரர்களும் 1 விண்வெளி வீராங்கனையும் ஆய்வு மேற்கொள்ள இருக்காங்க. இவர்கள் 3 வாரங்களுக்கு இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கட்டிடத்துக்கு வெளியே வரும்போது விண்வெளி உடை அணிந்து கொள்வார்கள். இதில் செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து 25 நாடுகளை சேர்ந்த 200 ஆராய்ச்சியாளர்கள் தயாரித்துள்ள 20 மேற்பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த ஆராய்ச்சியின் போது விண்வெளி வீரர் வீராங்கனைகளின் நடவடிக்கைகள் அனைத்தும் வீடியோவில் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்களின் உடலில் ஏற்படும் மாற்றம் உள்ளிட்ட அம்சங்கள் ஆராயப்படும் என்றும் விண்வெளி அமைப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. இது எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு உதவும் அப்படின்னு நம்பப்படுது. இது மாதிரி சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பத்தின நியூ அப்டேட் அண்ட் டீடைல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.